எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்று முயற்சி செய்வார்கள். எந்த வகையிலாவது அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழி இருக்குமா என்பதாக அவர்கள் ஆசைப்படுவார்கள். இதற்கு முன் இந்த வேதனைகள் இவெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டவற்றிலிருந்து மிக குறுகிய ஒரு சொற்பமான அளவைத்தான் நாம் பார்த்தோம். இன்னும் எத்தனையோ வேதனைகளை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான், இன்னும் குறிப்பிடாத எத்தனையோ வேதனைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த பாவி, அந்த கொடூரமான அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு உலகமெல்லாம் தங்கமாக இருந்தாலும் எனக்கு சொந்தமாக இருந்தால் அதையெல்லாம் உன்னிடத்தில் கொடுத்து நான் தப்பித்துக் கொள்வேனே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலேயே ரொம்ப குறைவான வேதனை உடைய ஒரு மனிதனை அழைப்பான். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் எப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய தண்டனைகளிலே ஏற்றத்தாழ்வு இருக்கு என்பதாக. ரொம்ப குறைவான தண்டனை, கடைசி தரஞ்சால உள்ள ரொம்ப இலகுவான லேசான தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவியை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அந்த பாவி இடத்தில் அல்லாஹ் கேட்பான், லவ் கான திலக்க துன்யா ஒமா ஃபீஹா அக்குண்ட முஃப்ததியம் பிஹா, உனக்கு உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் நான் சொந்தமாக்கி வைத்து விடுகிறேன், அதை என்னிடத்தில் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக்கொள்ள ஆசையா உனக்கு என்பதாக கேட்பான். அந்த மனிதன் சொல்வான், இறைவா சத்தியமாக சத்தியமாக நான் கொடுத்து தப்பித்துக் கொள்வேன் என்பதாக. அப்போது அல்லாஹ் சொல்வான், இதைவிட லேசான ஒன்றை செய்ய சொல்லித்தான் நான் உனக்கு உலகத்தில் இருக்கும்போது கட்டளையிட்டேன். இதைவிட மிக சுலபமான ஒன்றை, இதைவிட மிக சுலபமான ஒன்றை, மிக அற்பமான ஒன்றை செய்ய சொல்லி உனக்கு நான் உலகத்திலே கட்டளையிட்டேன். ஆனால் நீ எனக்கு இணை வைத்து விட்டாயே, ஆனால் நீ எனக்கு மறுத்து விட்டாயே. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறது, மிக இலகுவான மார்க்கம். நாம் நம்முடைய சுகபோகங்களை அனுபவிப்பதுடனே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க சட்டங்களை பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறான். வேறு எதுவும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலுமாக உலகத்தை புறக்கணித்து விட்டு காடுகளுக்கு சென்று விடுங்கள், துறவரத்தை மேற்கொள்ளுங்கள், சாப்பிடாதீர்கள், சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லவில்லை. சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஹலாலை குடியுங்கள், சுகம் அனுபவியுங்கள், ஹலாலான முறையிலே அனுபவியுங்கள், கோடி கோடியாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஹலாலான முறையிலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவி இடத்திலே கேட்பான், இந்த உலகம் எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை நீ என்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று இப்பொழுது சொல்கின்றாயே, ஆனால் நீ உலகத்திலே இருக்கும் பொழுது இதைவிட கேவலமான, இதைவிட லேசான ஒன்றைத்தான் நான் உனக்கு செய்ய சொன்னேன். அல்லாஹ் அக்பர். அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, எனக்கு என்னென்ன செல்வங்கள் கிடைக்குமோ, எதையெல்லாம் நான் சம்பாதிப்பேனோ அவை அனைத்தையும் அள்ளி உன்னுடைய பாதையிலே தர்மம் கொடுத்து விடுவேன். யா அல்லாஹ், எவ்வளவு காலம் என்னை நீ வாழ வைப்பாயோ வணக்க வழிபாடுகளை தவிர எதையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியா செய்ய சொன்னா, நமக்கு சம்பாதிக்கிறாயா, சொத்துக்களை சேகரிக்கிறாயா, அதிலிருந்து 2.5% 2.5% ஜகாத்தாக கொடுத்து விடு, அதற்கு போக உன்னால் முடிந்தால் உன்னுடைய மனதினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கொஞ்ச தான தர்மங்களையும் செய்து கொள். முழு வாழ்க்கையும் வணக்க வழிபாடுகளிலே கழிக்க வேண்டியது கிடையாது. ஒரு நாளைக்கு 5 முறை என்னை தொழுது கொள், என்னுடைய நினைவு வரும் பொழுது என்னை தஸ்பீஹ் செய்து கொள், திக்ர் செய்து கொள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு இலகுவான மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்தான். பாவி சொல்லுவான், அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், ஒரு முறை என்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பிவிடு, எல்லா காசு பணங்களையும் சொத்து சுகங்களையும் நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன், நல்ல அமல்களை தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே வாதிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இல்லை, இதை விட லேசான ஒன்றைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ செய்யவில்லை, முடிந்தது. மேலும் இந்த பாவி சொல்வான், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் என்னுடைய மனைவிக்கு நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர்களுக்காக நான் சிரமப்பட்டேனே, அவர்களுக்கெல்லாம் இந்த வேதனையை பகிர்ந்து கொடுத்து விட்டு என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அக்பர். இன்று மக்கள் மனைவிக்காக வேண்டி மார்க்கத்தை மீறுகிறார்கள், பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள், சகோதர சகோதரிகளுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள், தங்களுடைய உறவினர்களுக்காக பெற்றோர்களுக்காக மார்க்கத்தை மீறுகிறார்கள். நாளை இவர்கள் என்ன ஆசைப்படுவார்கள்,
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி இவர்களுக்காக சொத்து சுகங்களை சேகரித்து வைத்தார்களே செல்வங்களை சேகரித்து வைத்தார்களே நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே எரியும் பொழுது இவர்கள் ஆசைப்படுவார்கள் யா அல்லாஹ் இவர்களுக்காக வேண்டிதானே நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் இவர்களை நரகத்திலே தள்ளிவிட்டு அல்லது என்னுடைய தண்டனை இவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுத்துவிட்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள்ளலாமே என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் சூரத்துல் மஆரிஜினுடைய 11 இருந்து 11 16 வரை உள்ள வசனங்களிலே யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்தி மின் அஸாப் யௌமிஇதின் பிபனி தன்னுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் யா அல்லாஹ் எடுத்துக்கொள் என்னுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் எடுத்துக்கொள் வ சாஹிபத்திஹி யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள் வ அஹீஹி என்னுடைய சகோதரனை எடுத்துக்கொள் வ ஃபஸீலத்திஹி அல்லதீ துபீஹி யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் என்னுடைய பரம்பரையை நீ எடுத்துக்கொள் வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் உள்ள எல்லோரையும் எடுத்துக்கொள் சும்மா யுஞ்சிஹி என்னை விட்டு விடு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் சொல்வான் கல்லா இன்னஹா லல்லா முடியாது ஒரு காலம் முடியாது இதோ உன்னை எரிப்பதற்காக வரக்கூடிய ஜுவாலையை நீ பார் கல்லா இன்னஹா லவா நரகத்திலிருந்து ஒரு விதமான ஜுவாலை கிளம்பி அவனை தேடிக்கொண்டு வரும் அல்லாஹ் சொல்கிறான் கல்லா இன்னஹா லவா நஸ்ஸஅத்தல் லிஷ்ஷவா அந்த ஜுவாலையினுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும் அவனுடைய தோலை உரித்துவிடும் அவனுடைய அருகிலே வரும் பொழுதே அவனுடைய தோலை உரித்து நஸ்ஸஅத்தல் லிஷ்ஷவா அந்த ஜுவாலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலைக்கு அந்த கதிர் வீசுதலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய குதிரத்தை கொடுப்பான் அது பேசும் தது மன் அதுபர யாரெல்லாம் மார்க்கத்தை புறக்கணித்து சென்றீர்களோ யாரெல்லாம் ரசூலுக்கு கீழ்படியவில்லையோ செல்வங்களை சேகரித்தீர்களோ செல்வங்களை பாதுகாத்தீர்களோ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ எல்லோரும் என் பக்கம் வந்து விடுங்கள் அல்லாஹ் தது மன் அதுபர அந்த ஜுவாலை பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான் தத்ரு அது அடைப்பு கொடுக்கும் எங்கும் இந்த மனிதன் ஓட முடியாது ஓடினாலும் அந்த ஜுவாலை அவனை வந்து பிடித்துக் கொள்ளும் அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அந்த நரக நெருப்பிலே பாவிகளை வேதனை செய்வான் நரகத்திலே போடப்படக்கூடிய எல்லோருக்கும் ஒரே விதமான வேதனை கிடையாது அவர்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப எந்த அளவிற்கு மனமுரண்டாக செய்தார்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து செய்தார்கள் அதற்கு ஏற்ப அந்த தண்டனையிலும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது குறைந்தபட்ச தண்டனை என்று சில தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணுகின்றார்கள் உதாரணத்திற்காக சஹி முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது இன்ன மின்ஹும் மன் தஅஹுதுஹு அன்னார் இலா கஅபைஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா ருக்பதைஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா ஹுஜ்ஸதிஹி வ மின்ஹும் மன் தஅஹுதுஹு இலா தர்கூதிஹி வ ஃபி ரிவாயத்தின் இலா உனுகிஹி அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பிலே அந்த பாவிகளை நிற்க வைத்திருப்பான் சிலரை கரண்டைக்கால் அளவுள்ள ஆழமான பகுதியிலே சிலரை முட்டிக்கால் அளவிற்குள்ள ஆழமான பகுதியிலே சிலரை இடுப்பு வரை உள்ள ஆழமான பகுதியிலே சிலரை கழுத்து வரை உள்ள ஆழமான பகுதியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளை தங்க வைத்திருப்பான் இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து அவர்களை தங்க வைத்திருப்பான் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா ல ரஜுலுன் தூதஉ ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரதுன் யஃலா மின்ஹா திமாகுஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிக்கு என்ன செய்வான் என்று சொன்னால் அவனுடைய ரெண்டு பாதங்களையும் நரக நெருப்பிலே நல்ல ஊன்ற வைத்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பாதங்களிலிருந்து ஒரு பாதத்திற்கு கீழ் நம்முடைய காலை இப்படி சமமாக வைத்தால் கீழே ஏற்படக்கூடிய ஒரு குழி இருக்கிறது அல்லவா இந்த குழியிலே காலை சமமாக வைத்ததற்கு பிறகு அவன் நம்முடைய பாதத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த குழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு கங்கை வைக்கச் சொல்வான் மலக்குகளுக்கு ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை
நரக நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு கங்கை எடுத்து அவனுடைய ரெண்டு பாதங்களிலிருந்து ஒரு பாதத்திற்கு கீழே அந்த நெருப்பு கங்கு வைக்கப்படும். லரஜுலுன் தூதஉ ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்து, ஒரே ஒரு நெருப்பு கங்கு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவ்வளவு பெரிய உடம்புடைய அந்த மனிதன் அவனுடைய ஒரு காலுக்கு கீழே ஒரு நெருப்பு கங்கை வைத்த உடனே இதனுடைய உஷ்ணம் எவ்வளவு வேகமாக வேலை செய்யும் என்று சொன்னால் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். எப்படி சட்டியில் இருக்கக்கூடிய நீர் அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கப்படும் பொழுது சட்டியில் இருக்கக்கூடிய நீர் கொதிக்குமோ அதுபோன்று ஒரு நெருப்பு கங்கை வைத்த உடனேயே அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். அடுத்த வேதனை, இது ரொம்ப கடைசி, இதுக்கு கொஞ்சம் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் ஸஹீஹ் அல் புகாரியில் பதிவாயிருக்கின்றது. இன் அஹ்வன அஹ்லின் நார் அஸாபன் யௌமல் கியாமா ரஜுலுன் அலா அஹ்மசி கதமைஹி ஜம்ரதானி யஃலா மின்ஹுமா திமாஹுஹு கமா யஃலல் மிர்ஜலு ஃபில் கம்கமி. ரெண்டு பாதங்களுக்கு கீழும் ரெண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். ஒவ்வொரு பாதத்திற்கு கீழும் ஒரு நெருப்பு கங்கு என்பதாக வைக்கப்படும். அதன் மூலமாக எப்படி அடுப்பில் இருக்கக்கூடிய சட்டி கொதிக்குமோ அதுபோன்று அவனுடைய தலை கொதித்து கொண்டிருக்கும். இன்னொரு வகையான வேதனை, இதுவும் ரொம்ப குறைந்த வேதனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த குறைந்த வேதனையே இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிகப்படியான வேதனை எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று பயந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நார் அஸாபன் இன்ன அஹ்வன அஹ்லின் நார் அஸாபன் மன் லஹு நஅலானி வஷிராகானி மின் நார் யஃலா மின்ஹுமா திமாஉஹு கமா யஃலா அல் மிர்ஜல் மா யரா أن أحدا أشد منه عذابا وإنهم لأهونهم عذابا. رسول الله صلى الله عليه وسلم சொல்கின்றார்கள், அந்த பாவி கடைசி தரஜால உள்ள பாவி, ரொம்ப பெரிய பாவங்கள் செய்யல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வெறுக்கத்தக்க ஏதோ சில பாவங்களை செய்திருக்கிறான், அவனை தண்டிப்பதற்காக அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினால் தண்டனை இல்லாமலும் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் தண்டனை கொடுத்தும் அல்லாஹ் மன்னிக்கலாம். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட, நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட ரெண்டு செருப்புகளை ரெண்டு கால்களுக்கும் அணிவிப்பான். செருப்பும் நரக நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். அந்த செருப்பிற்கு மேல் இருக்கக்கூடிய பட்டி இருக்கின்றதல்லவா, அதுவும் நெருப்பால் செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த செருப்பின் மூலமாக அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். எப்படி பாத்திரம் அடுப்பில் வைக்கப்படும் போது கொதிக்குமோ அதுபோன்று கமா யஃலல் மிர்ஜல், சட்டி எப்படி கொதிக்குமோ, ஆணத்தினுடைய சட்டி எப்படி கொதிக்குமோ அதுபோன்று அவனுடைய தலை மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த மனிதன் என்ன நினைப்பான் என்று சொன்னால், மாயரா அன்ன அஹதன் அஷத்த மின்ஹு அஸாபா, எனக்குத்தான் இந்த நரகத்திலேயே கடுமையாக வேதனை செய்யப்படுகிறது என்று நினைப்பான், ஆனால் அவனுக்குத்தான் மிக குறைவான வேதனை. அல்லாஹு அக்பர். அடுத்து இந்த முனாஃபிக்குகள் பாவிகள், அதாவது வெளிரங்கத்திலே இஸ்லாமை வெளிப்படுத்தி கொண்டு உள்ரங்கத்திலே இறை நிராகரிப்பை மறைத்து கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், யார் நயவஞ்சகத்தன்மையுடன் இருந்தார்களோ, உள்ளத்திலே குஃபரை மறைத்து கொண்டு வெளியிலே இஸ்லாமை வெளிப்படுத்தினார்களோ, மார்க்கத்தை வெளிப்படுத்தினார்களோ, உள்ளத்திலே குஃபர் இறை நிராகரிப்போ இறை இணை வைத்தலோ இருக்கின்றது, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். மேலும் காஃபிர்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காஃபிர்களையும் ஒரே மாதிரி வேதனை செய்வது கிடையாது. காஃபிர்கள் பாவிகளா, பெரிய குஃபர் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த குஃபர் மிகப்பெரிய பாவத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் பல தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். யார் குஃபுரா இறைவனை மறுத்ததுடனே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்தார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்தார்களோ, நபிமார்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ, அல்லாஹுடைய மார்க்கம் இந்த பூமியிலே பரப்பப்படாமல் இருப்பதற்காக சூழ்ச்சிகளை செய்தார்களோ, இவர்களை ஃபிரௌனுடைய லிஸ்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் சேர்ப்பான்.
இது அல்லாமல் யார் இறை நிராகரிப்பில் இருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கோ மார்க்கத்திற்கோ தொந்தரவு தரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்த அளவு வேதனை மேற்கூறப்பட்ட வேதனைகளை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தாலிப் அவர்களை பற்றி கேட்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூ தாலிபை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அவர் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தார் அல்லவா? அவர் உங்களுக்கு உதவி பத்தாசையாக இருந்தாரே, உங்களை பாதுகாத்தாரே எதிரிகளிடத்திலிருந்து. நீங்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு அவர்களுக்காக என்ன செய்வீர்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே பரம்பரையை கொண்டோ அல்லது நாளை மறுமையிலே வம்சத்தை கொண்டோ மொழியை கொண்டோ இனத்தை கொண்டோ எந்த ஒரு ஈடேற்றத்தையும் மனிதன் மறுமையிலே அடைய முடியாது. ஈமான், இறை நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற முடியும், வெற்றியை பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய மரண நேரத்திலே கெஞ்சி கேட்கின்றார்கள், யா அம்மி, யா அம்மி, யா அம்மி, என்னுடைய தந்தையின் சகோதரரே, குல் கலிமத்தன் வாஹிதா, ஒரே ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எனது காதிலே சொல்லிவிடுங்கள். உஹாஜ்ஜு பிஹா ரப்பி, எனது இறைவனிடத்தே அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நான் தர்க்கம் செய்வேன், வாதிடுவேன், உங்களுடைய வெற்றிக்காக நான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வேன். ஒரே ஒரு முறை கலிமத்தன் வாஹிதா, என்னுடைய சிறிய தந்தையை ஒரு முறை என்னுடைய காதிலே சொல்லிவிடுங்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அபு தாலிப் சொன்னார், என்னுடைய மகனே, நன்றாக தெரியும், வலக்கது அலிம்து பி அன்ன ஹைரல் அதியானி தீனு முஹம்மதின், எனக்கு நன்றாக தெரியும் மார்க்கங்களில் சிறந்தது முஹம்மதாகிய நீ கொண்டு வந்த மார்க்கம் என்பதாக. ஆனால் இந்த குறைஷிகள் என்னை பழித்து விடுவார்களே நான் இறந்ததற்கு பிறகு. மரணத்துடைய பயத்திலே, மரணத்துடைய பயத்திலே மதத்தை மாற்றிக்கொண்டான் என்று என்னை பழிப்பார்களே, நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் இந்த பெருமையின் காரணமாக, உள்ளத்தில் இருந்த கர்வத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை மஹ்ரூமாக்கி விட்டான், ஹிதாயத்தை இழக்க செய்து விட்டான். வேறொன்றும் கிடையாது, இந்த ஒரே ஒரு பெருமை. என்னை பற்றி எனது சமுதாயம் எப்படி பேசும் என்பதாக. அல்லாஹ்வுக்குபர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு கைசேதமான நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். தங்களுடைய கடைசி மூச்சு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரணாக விளங்கினார்கள். எந்த ஒரு விதத்திலும் காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்டி விடாமல் பாதுகாத்தார்கள். முஸ்லிம்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். ஆனால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீதை ஒரு முறை உச்சரிக்காத காரணத்தால் அவர்கள் நாளை மறுமையிலே நிரந்தரமாக நரகத்திலே தள்ளப்படுகின்றார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைகளிலே ஒருவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய சகோதரர்களிலே ஒருவர். கேட்கின்றார்கள், அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரருடைய மகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இப்னு அஹி, எனது சகோதரின் மகனே, உன்னுடைய சிறிய தந்தை, உன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிபுக்கு நீ மறுமையிலே என்ன செய்வாய் என்பதாக சொல்கின்றார்கள். யா அப்பாஸ், யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய சிறிய தந்தையே, கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு இந்த ஷஹாதத்து தௌஹீதை சொல்லாத காரணத்தால் நான் இதற்கு மேல் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நான் அவருக்கு சிபாரிசு செய்வேன், குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கும்படி. அல்லாஹ், குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா? இந்த ஹதீஸும் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ذكر عنده عمه ابو طالب قال صلى الله عليه وسلم لعله تنفعه شفاعتي يوم القيامه فيجعل في ضحضاح من النار يبلغ كعبيه يغلى منه ام دماغه. நீங்க பார்க்கலாம், கடலிலே செல்லும் பொழுது அந்த அலை வருமல்லவா, கடலுடைய அலை வரும் பொழுது அப்படியே நம்ம அந்த நிலத்துல போய் நிற்கும் போது நம்முடைய காலை அப்படி தொட்டுக்கிட்டு போகும். அந்த அலை நம்முடைய காலை பாதத்தை தொட்டு கொண்டு செல்லும். இந்த மாதிரி நரக நெருப்பினுடைய ஓரத்திலே வைக்கப்படும் அந்த நரக நெருப்பினுடைய அலைகள் அவருடைய காலை தொட்டு செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த வேதனை, அந்த காலையும் சொன்னால் முழு காலையும் தொடாது, எவ்வளவு காபகி, அவருடைய கரண்டை கால் வரைதான் அந்த நரக நெருப்பு அவரை நினைத்து செல்லும். அதனுடைய உஷ்ணத்தால் அவருடைய மூளை வந்து கொண்டிருக்கும். எதுலா மின்ஹு உம்முதிமாகி, அப்போ முழு வேதனை, முழு நரக நெருப்பிலே ஒருவன் தள்ளப்பட்டால் எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும்? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப அங்கே வேதனை செய்து கொண்டிருப்பான்.
இன்னொரு வகையான வேதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமதி அலா வுஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வ ஸும்மா மவாஹும் ஜஹன்னம் குல்லமா கபத் ஜிட்னாஹும் ஸஈரா. من جاء بالسيئة فكبت وجوههم في النار هل تجزون إلا ما كنتم تعلمون إلا ما كنتم تعملون. سورة الإسراء نوديه تونو تيلا هذا وسنم سورة النمل نوديه تونو راد وسنم. الله سبحانه وتعالى إند بابي خلي أور بابي خلي كبيادني كدومي بدرتو بدر كاه ملك خلي ككتر ليدوان إند ملك خلي نسيبار خل إند بابي خلي نوديه كال خلي تانغل نوديه كران خلي بدرتو توكي بدوار خل என்ன ஆகும்? பின்னலமை தலைகீழாக விழுந்து விடுவார்கள். தலைகீழாக விழப்பட்ட இவர்களை நரக நெருப்பிலே அவர்கள் இழுத்து கொண்டே செல்லுவார்கள். வேதனையினுடைய இந்த துன்யாலையும் இது போன்ற பல வேதனைகளை மக்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஒருவரை கடுமையாக கேவலப்படுத்த வேண்டும், வேதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனை கட்டி இழுத்து செல்கின்றார்கள் அல்லவா. இது போன்றுதான் நாளை மறுமையிலே அந்த பாவிகளை தண்டனைப்படுத்துவதனுடைய வகைகளிலே ஒன்று என்ன? மலக்குகள் அவனுடைய காலை பிடித்துக் கொள்வார்கள். காலை பிடித்து அவனை கீழே தள்ளி நரக நெருப்பிலே அவனை இழுக்க ஆரம்பிப்பார்கள். இதற்கு லஃப் என்று சொல்லப்படும். அந்த நரக நெருப்பிலே அவர்கள் அவர்களுடைய உடம்புகளை அப்படியே பொசுக்கி எடுத்து இழுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முதஸ்ஸிரிலே சொல்கிறான், ஸஉர்ஹிகுஹு ஸஊதா இன்னஹு ஃபக்கர வ கத்தர் ஃபகுதில கைஃப கத்தர். அல்லாஹு தஆலா நரகத்திலே நரகத்தால் நெருப்பால் செய்யப்பட்ட பல உயரமான மலைகளையும் அங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பான். என்ன செய்யப்படும்? இந்த பாவிகளை மலக்குகள் முகம் குப்பர கால்களை பிடித்து கொண்டு உயரமாக அந்த மலைகளுக்கு இழுத்துச் செல்வார்கள். இழுத்து சென்று உயரே சென்றதற்கு பிறகு அந்த மலையிலிருந்து அவர்களை மேலிருந்து உருட்டி விடுவார்கள். இப்படி அவர்களுடைய வேதனை அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே பொசுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்போது அவர்கள் கை செய்தப்பட்டு எங்களை ஏன் இப்படி வேதனை செய்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது மலக்குகள் சொல்வார்கள், ஹல் துஜுசௌன இல்லாமா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்ததற்குத்தான் இங்கே கூலி கொடுக்கப்படுகிறதே தவிர அதற்கு மேல் அநீதியாக இங்கு உங்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 39வது வசனத்திலே சொல்கின்றான், லவ் யஅலமுல்லதீன கஃபரு ஹீன லா யகஃபூன அன் வுஜூஹிஹிமுன்னார் வலா அன் ஸுஹூரிஹிம் வலாஹும் யன்சரூன். அல்லாஹ்வை மறுத்தவர்கள், மார்க்கத்தை மறுத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அந்த நாள் மறுமை நாளிலே அவர்களுடைய முகங்களை நரகத்திலே பொசுக்கப்படும், அவர்களுடைய முதுகுகளை பொசுக்கப்படும், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னொரு வகையான கூட்டத்தினர், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ, நல்லவன் நேர் வழியை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறதோ, அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் நேர் வழியை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய மூதாதைகள் எதை சொன்னார்களோ, எங்களுடைய ஆலிம்கள் குருமார்கள் எங்களுக்கு எதை வழிகாட்டினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக எந்த மக்கள் உண்மையை தெரிந்தும் சத்தியத்தை அறிந்ததற்கு பிறகும் தங்களுடைய மூதாதையர்களுடைய தவறான வழிகட்டை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி விசேஷமான வேதனையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபிலே குறிப்பிடுகின்றான், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்அனா அல்லாஹ் வ அத்அனா அர்ரசூலா இன்னா அத்அனா சஆதத்தனா வ குபரானா فأضلون السبيل. அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அந்த மறுமை நாளை நினைத்து பாருங்கள், துக்கல்லபு வுஜூஹுஹும், யார் அல்லாஹ்வை பின்பற்றாமல் ரசூலை பின்பற்றாமல் இருந்தார்களோ அவர்களுடைய முகத்தை நரகத்திலே புரட்டி எடுக்கப்படும். எப்படி? அடுப்பிலே கறியை பொறிக்கும் பொழுது, கறியை சுடும் பொழுது அந்த கறியை நெருப்பிலே பல வகையாக திரும்ப 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 போட்டு எடுக்கப்படுகின்றதோ அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும், அவர்களுடைய முகங்களை நரக நெருப்பிலே போட்டு புரட்டப்படும். யகூலூன், அந்த மக்கள் கதறுவார்கள், யா லைதனா அத்அனா அல்லாஹ் வ அத்அனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே, ரசூலுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே என்பதாக.
சொல்வார்கள், இன்ன அத்தானா, நாங்கள் கீழ்ப்படிந்தது யார், நாங்கள் கேட்டு பின்பற்றியது யார், இன்ன அத்தானா சாதத்தனா வகுபரானா, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெரியவர்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருந்தோம், சபீலா எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே, எங்களை அவர்கள் வழி தவறு செய்து விட்டார்களே. இந்த பாவிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவர்கள் எங்களை வழித்தவர செய்தார்கள் அல்லவா, ஃபாஆதிஹிம் துஃபைனி மினல் அஆதாப் வலஅன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ், ரெண்டு மடங்கு வேதனையை அவர்களுக்கு கொடு, எங்களை வழிகெடுத்தார்கள் அல்லவா அதற்கும் வேதனையை கொடு, யா அல்லாஹ், அவர்களும் வழிகட்டார்கள் அல்லவா அதற்கும் ஒரு வேதனையை சேர்த்து ரெண்டு மடங்கு வேதனையை கொடு என்பதாக சொல்வார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா, காலலி குல்லின் மஃபுன் வலாக்கில்லா தாலமுன், அவர்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை, உங்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை. இவர்கள் கேட்பார்கள் அல்லாவிடத்திலே, எங்களுக்கு எதற்கு ரெண்டு மடங்கு வேதனை, நாங்கள் வழி தவறியவர்கள் தானே. அப்போது அல்லாஹின் புறத்திலிருந்து சொல்லப்படும், நீங்கள் வழி தவறினீர்கள், அல்லாஹுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் உங்களுக்கு நினைவூட்டப்பட்ட போது அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள், ரசூல் தூதர்களை பின்பற்றாமல் நீங்கள் வழிகட்ட இந்த தலைவர்களை பின்பற்றினீர்கள், எனவே உங்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை. வழிகெடுத்த தலைவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை எதற்காக வேண்டி, அவர்கள் வழிகெடுத்தார்கள், அவர்கள் வழிகட்டார்கள், வழிகெடுத்தார்கள், எனவே ரெண்டு மடங்கு வேதனை. இந்த பாவிகளுக்கு ரெண்டு மடங்கு வேதனைக்கு காரணம் என்ன, இவர்கள் வழிகட்டவும் செய்த வழிகட்டில இருந்தார்கள், அது மட்டுமல்லாமல் தூதரை பற்றி மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட சமயத்திலே அதை புறக்கணித்து விட்டு வழிகெடுக்கக்கூடிய தங்களுடைய தலைவர்களை பின்பற்றினார்கள் அல்லவா, இதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனையை கொடுத்து சொல்வான், காலலி குல்லின் துஃபுன் வலாக்கில்லா தஅலமுன், ஒவ்வொருவருக்கும் ரெண்டு மடங்கு வேதனை கொடுக்கப்படும், நீங்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அந்த வேதனையை பற்றி தொடர்ந்து சொல்லும் பொழுது, நரகவாதிகளுக்கு ஃபஸௌஃபு யஅலமூன் இதில் அஹ்லாலு ஃபீ அஅநாகிஹிம் வஸ்ஸலாஸிலு யஸ்ஹபூன் ஃபில் ஹமீமி ஸும்ம ஃபின் நார் யஸ்ஜலூன், விலங்குகளை சங்கிலிகளை அவர்களுடைய கழுத்திலே போட்டு கட்டப்பட்டு சங்கிலிகளையும் விலங்குகளையும் அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய கழுத்துகளிலும் போட்டு கட்டப்பட்டு அவர்களை கொதிக்கக்கூடிய நீரிலே இழுத்து கொண்டு வரப்படும், பின்பு நரக நெருப்பிலே அவர்களை போட்டு புசுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு வகையான வேதனையை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட வேதனை, எப்படி இந்த துன்யாவிலே பஞ்சு மெத்தையிலே படுத்து இன்பமுற்றார்களோ, சுகமுகமான விருப்புகளிலே படுத்து இன்பமுற்றார்களோ, அவர்களுக்கு நரக நெருப்பிலும் வேதனை அனுபவிப்பதற்காக வேண்டி மெத்தைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பார், அவர்களுக்கு போர்வைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பான். ஆனால் சொர்க்கவாசிகளை போன்று இன்பம் கொடுக்கக்கூடிய போர்வையாக, இன்பம் கொடுக்கக்கூடிய மெத்தைகளாக அது இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் சூரத்துல் ஆராஃபினுடைய 41வது வசனம், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ், யௌம யக்ஷாஹுமுல் அஸாப் மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் لهم من فوقهم ظلل من النار ومن تحتهم ظلل மேலும் அல்லாஹ் சொல்கிறான் وان جهنم لمحيطه بالكافرين. மூன்று ஆயத்துகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விரிப்பை பற்றி, அவர்களுடைய போர்வையை பற்றி, அவர்களுடைய படுக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், لهم من جهنم مهاد, நரக நெருப்பில் செய்யப்பட்ட மெத்தைகள் அங்கே அவர்களுக்கு விரிக்கப்படும். அல்லாஹ் அக்பர், யோசித்து பாருங்கள், எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வேதனை இருக்கிறதே நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை, கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவு சொல்லி இருக்கின்றார்களோ அதை நம்பி பயந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதுதான் வழியே தவிர நாம் அந்த நரக நெருப்பை சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், அவர்களுக்கு நரக நெருப்பிலே அந்த ஜஹன்னமுடைய நெருப்பிலிருந்து மிஹாத் படுக்கை செய்யப்பட்டிருக்கும், மெத்தைகள் செய்யப்பட்டிருக்கும். வமின் ஃபௌகிஹிம் கவாஷ், அவர்கள் போர்த்தி கொள்வதற்குண்டான போர்வைகளும் நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இது சூரத்துல் ஆராஃபினுடைய 41வது வசனம். சூரத்துல் அன்கபூத்தினுடைய 55வது வசனத்திலே சொல்கின்றான், யௌம யக்ஷாஹுமுல் அஸாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுடைய காலுக்கு கீழிருந்தும் அவர்களுடைய உடம்புக்கு மேலிருந்தும் நரக நெருப்பாலான போர்வைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். லஹும் மின் ஃபௌகிஹிம் ஸுலலும் மினன் நார் வ மின் தஹ்திஹிம் ஸுலல்,
சூர அசுமருடைய 16வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நரக நெருப்பிலிருந்து உருவான முகடுகள் நிழல் தரக்கூடிய இல்லங்கள் அவர்களுக்கு செய்து வைக்கப்படும். நிழலா தரும் நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட அந்த முகடுகள் அவர்களுக்கு எப்படி நிழல் தரும் அல்லாஹ் சொல்கின்றான், லஹும் மின் ஃபௌகிஹிம் துலல், அவர்கள் நிழல்களை தேடி வருவார்கள். அந்த கொதிக்கக்கூடிய அந்த சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஓடி வருவார்கள். கட்டிடங்களை போன்று காட்சி தரும், அதற்குள் சென்று தங்கள் சற்று இலைப்பாரிக்கொள்ளலாம் என்பதாக வருவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அவர்களை ஏமாற்றக்கூடியதாக, அவர்களை மயக்கக்கூடியதாக இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நிழலை போன்று அவர்களுக்கு காட்சியளிக்கும், அதனுடைய கருமை நிறத்தின் காரணமாக. மாறாக அது எப்படி இருக்கும், நரக நெருப்பாலான நிழலாக இருக்கும். லஹும் மின் ஃபௌகிஹிம் துலலும் மினன் நார் வ மின் தஹ்திஹிம் துலல், அவர்களுக்கு கீழிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு நிழலை அல்லாஹ் உருவாக்குவான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வகையிலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. இன்னா அஅதனா லில்லாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகஹா வ இன் யஸ்தகீது யுகாது பிமாயின் கல்முஹ்லி யஷ்வில் வுஜூஹ் பிஸ் அஷ்ஷராப் வ ஸாஅத் முர்தஃபகா. சில சமயங்களில் அந்த பாவிகள் அந்த நரக நெருப்பினுடைய விசாலமான இடத்தை எங்கேயாவது ஓடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு இறுக்கமான நெருக்கடியான ஒரு வீட்டை, ஒரு இல்லத்தை அங்கே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன அஅதனா, திட்டவட்டமாக நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் லில்லாலிமீன், அநியாயக்கார மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறிய மக்களுக்கு, நாரன் நெருப்பை, அஹாத பிஹிம் சுராதிகஹா, அந்த நெருப்பாலான சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த விசாலமான இடத்திலே அவர்கள் எங்கெல்லாம் ஓடலாம் என்று முயற்சி செய்கிறார்களோ சில சமயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்புகளை கொண்டே அவர்களை கட்டி போட்டு விடுவான். நெருக்கமான ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பாலான சுவர்களை எழுப்பி அல்லாஹ் அவர்களை அங்கே நிற்க வைத்து விடுவான். வைஸ்தகீசு, அவர்கள் உதவி தேடுவார்கள், எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். யுவாசு பிமாயின் கல்முஹுல் யஷ்வில் உஜு, சட்டியிலே எண்ணெயை போட்டு ஏதாவது ஒன்றை பொறிக்கும் பொழுது அதனுடைய கடைசியில் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த கசடுடைய அந்த எண்ணெய் எவ்வளவு ஒரு அதனுடைய நாற்றம் அல்லது அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அது போன்ற நீரை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கொதிக்கக்கூடிய அந்த நீர் இஷ்வில் உது அவர்களுடைய முகங்களை கருக வைத்துவிடும். பிசராவ், குடிக்கக்கூடிய பானங்களிலேயே மிக கெட்ட பானம் அது. வஸ்ஸா அத் முர்த்தஃபகா, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த வேதனைகள் மிக கெட்ட வேதனைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவர்களையும் நரக நெருப்புடைய தண்டனையிலிருந்து, நாளை மறுமையினுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி وأصحابه وأتباعه وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة وقال صلى الله عليه وسلم يجاء بالرجل يوم القيامة فيلقى في النار فتندلق أقطابه في النار فيدور كما يدور الحمار برحاه فيجتمع أهل النار عليه فيقولون أي فلان ما شأنك أليس كنت تأمرنا بالمعروف وتنهانا عن المنكر قال كنت آمركم بالمعروف ولا آتيه وأنهاكم عن المنكر وآتيه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கைகளை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். நபியே, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் நினைவுறுத்துங்கள், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள்,
யார் என்னுடைய எச்சரிக்கைகளை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு. அல்லாஹுடைய எச்சரிக்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொண்டவர்கள். பிளாஸ்டிக் கப்பெல்லாம் தூக்கி கொடுத்துருங்க, இந்த மாதிரி சத்தம்லாம் வர முடியாது. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுடைய இந்த எச்சரிக்கைகளை கேட்கும்போது அதிகம் அதிகம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், நரகத்தை அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ஸிக்ரா ஸயதக்கரு மன் யக்ஷா வயதஜன்னபுஹல் அஷ்கா الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيى. நபியே நீங்கள் நினைவுறுத்துங்கள், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ஸிக்ரா, நிச்சயமாக அறிவுரை சொல்வது பலனளிக்கும். ஸயதக்கரு மன் யக்ஷா, யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ, மறுமையுடைய அச்சத்தை உடையவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய உள்ளத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளுடைய பயம் இருக்கிறதோ, சயதக்கரு மன் யக்ஷா, அவர்கள் அந்த அறிவுரையை கொண்டு பயன்பெறுவார்கள். நாம் இங்கு கேட்கக்கூடிய அறிவுரையை கொண்டு நமக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஹஷ்யா அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளையுடைய பயம் இருக்க வேண்டும், சொர்க்கம் நரகத்தை பற்றி உண்டான அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வயதஜன்னபுஹல் அஷ்கா, துர்பாக்கியசாலி கெட்டவன் இந்த உபதேசங்களை விட்டு விலகி கொள்ளுவான். அவனுடைய முடிவு என்ன? அல்லது எஸ்லன் நாரல் குப்ரா, மிகப்பெரிய நரக நெருப்பிலே அவன் நுழைவான். சும்மலா எமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவன் அந்த நரகத்திலே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஆலாவுடைய இந்த வசனங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், யார் அல்லாஹுவை பற்றி மறுமையை பற்றி உண்டான விஷயங்கள் பேசப்படும் போது செவிதாழ்த்தி கேட்டு தங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்களோ, அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். வசயு ஜன்னபுகள் அத்கா, யார் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சு கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். யார் அறிவுரைகள் சொல்லப்படும் பொழுது சொர்க்கம் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுவது அலட்சியமாக புறக்கணித்தவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய உள்ளத்தில் அதை பற்றி அல்லாஹுடைய பயம் வரவில்லையோ அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் மிகப்பெரிய நரக நெருப்பிலே நுழைவார்கள். அதிலே அவர்களுக்கு சாவும் இருக்காது, அதிலே அவர்களுக்கு வாழ்வும் இருக்காது என்று. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை வர்ணித்தது போன்று நாமும் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றவர்களாக நல்ல உபதேசங்களை கேட்போமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுது பல விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு இன்றைய உரையை ஆரம்பம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 1052வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்துகின்றார்கள், ஈதுல் அதுஹா அல்லது ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை நடத்துகின்றார்கள். நடத்தி முடித்ததற்கு பிறகு தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். பிறகு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைகளுக்கு பிறகு பெண்களுக்கென்று தனித்து உபதேசம் செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்தவர்களாக மிகவும் கவலையுடனும் மிகவும் மன உருக்கத்துடனும் சொன்னார்கள், இன்னி உரீது குன்ன அக்ஸர் அஹ்லின்னார், பெண்களே நான் உங்களை அதிகமாக நரகத்திலே பார்த்தேன், நரகத்தில் வாழக்கூடிய மக்களில் நரகத்தில் நுழையக்கூடியவர்களில் அதிகமானவர்களாக நான் உங்களை பார்த்தேன்.
இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நபித்தோழர்கள் சஹாபி பெண்மணிகள் கேட்டதற்கு பிறகு நடுநடுங்கினார்கள், கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிமாதா, ஏன், எங்களுடைய பாவம் என்ன என்பதாக கேட்டார்கள். பெண்களுடைய குற்றம் என்ன அவர்கள் நரகத்திலே அதிகமாக நுழைவதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தசத்தக்ன, முதலில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்பதை, நரகத்தை பற்றி, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக நரகத்தில் செல்வதற்குண்டான காரணம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு காரணங்களை குறிப்பிட்டார்கள். தக்ஃபுருனல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன், தக்ஃபுருனல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன், நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், உங்களுடைய கணவனுடன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒரு பெண் தனது கணவனுடனே நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகு அந்த கணவன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு விஷயம் மனதிற்கு விருப்பமற்ற முறையிலே நடந்துவிட்டால், அதை சகித்து கொள்வதற்கு பதிலாக, அதை பொறுத்து கொள்வதற்கு பதிலாக, அந்த விஷயத்திலே தனது கணவனை மன்னிப்பதற்கு பதிலாக கணவனை பார்த்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள், மா ரஐது ஃபீக கைரன் கத்து, உன்னுடன் வாழ்ந்ததிலே இதுவரை நான் எந்த ஒரு நன்மையும் அனுபவித்தது கிடையாது, உன்னுடன் வாழ்ந்ததிலே எனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட்டது கிடையாது என்று வாழ்நாள் முழுக்க அனுபவித்த நியமத்துகளையும் அருள்கொடைகளையும் நீங்கள் முற்றிலுமாக மறுத்து விடுகின்றீர்கள். அல்லாஹ் அக்பர். பார்க்கிறோம், இன்று எத்தனையோ பெண்மணிகள் தொழக்கூடியவர்கள், நோன்பு நோற்கக்கூடியவர்கள், எத்தனையோ பல நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள், ஆனால் கணவனுடைய விஷயத்திலே, கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே மாறுபாடு செய்து தங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்கிறார்கள், தங்களுடைய நல்ல காரியங்களை பாழ்படுத்தி கொள்கிறார்கள், நாளை மறுமையிலே கொடிய நரகத்திற்கு தகுதியானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு நிபந்தனையாக சொன்னார்கள், ஐயும் எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியுடைய நிலையில், எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் மரணிக்கிறாளோ அவள்தான் சொர்க்கம் செல்வாள் என்பதாக. பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு கடமைகளை கொடுத்திருக்கிறான். ஒன்று, தங்களுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். எந்த பெண்கள், பிள்ளைங்களாம் கொண்டு போயிடுங்க, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, சத்தம் போடாமல் இருக்கு சொல்லுங்க. எந்த பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்துகின்றார்களோ ஒரு காலம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை அனுபவிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் கணவனுடைய அதிருப்தி உடைய நிலை, கணவனுடைய அதிருப்தியுடைய நிலையிலே இரவை கழிக்கின்றாலோ மலக்குகள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள் என்பதாக. மலக்குகள், தல்லானுகள், மலாயிகா, வானவர்கள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு நோவினை செய்யும் போது, தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு செய்யும் போது, தன்னுடைய கணவனுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் போது இந்த ஆணுடைய சொர்க்கத்து பெண் என்ன சொல்கின்றால் தெரியுமா? கா தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக, இன்னமாகுவ தஹீலு கஃபி துன்யா, அவன் உன்னிடத்திலே ஒரு சொற்ப காலத்திற்காக உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறான், அவன் என்னிடத்திலே திரும்பி வரக்கூடியவன் என்பதாக. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர் இந்த உலகத்து பெண்ணை சபிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமான பெண் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய விளக்கமாக சொல்கின்றார்கள், ஐயும் உம்ரத்தின் சல்லத் ஹம்சஹா வசாமத் ஷஹ்ரஹா வஅதாஅத் ஜௌஜஹா நூதியத் மின் ஐயில் அபுவாபி ஷாஅத். எந்த ஒரு பெண் ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழுது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாலோ அவளுடைய உயர்வு அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் அவளுக்காக திறக்கப்பட்டு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்பதாக அந்த பெண்ணுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இவ்வளவு உயர்ந்த சிறப்புகளை இந்த ஆண்களிலே ஷஹீதுகளுக்கும் சித்தீர்த்துகளுக்கும் கொடுக்கக்கூடிய சிறப்பை வெறும் தொழுகை, நோன்பு, கடமையான வணக்க வழிபாடுகள், கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை கொண்டு அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுக்கின்றான். அதே சமயத்தில் பெண்கள் கணவனுக்கு மாறு செய்து நடக்கும் பொழுது, கணவனுடைய மனதை நோவினைப்படுத்தும் பொழுது அந்த பெண்கள்
நரக நெருப்புக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் முதலாவது காரணமாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். நீங்கள் நரகத்திலே நுழைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தக்ஃபுருனல் அஷீர், கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஒன்று மார்க்கத்தை அறியாத பெண்கள், அல்லாஹுடைய கட்டளைகளை தெரியாத பெண்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்காத பெண்கள், இவர்கள் மார்க்கத்தை விளங்காத காரணத்தினால் கணவனுக்கு மாறு செய்தவர்களாக, கணவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக, கணவனுடைய மனதை நோவினைப்படுத்தியவர்களாக வாழ்கின்றார்கள். இன்னொரு பக்கம் எந்த பெண்கள் தங்களை மிக பக்தி உள்ளவர்களாக, தொழுகையாளிகளாக, மார்க்கத்தை அறிந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பெண்களிலும் பலர் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் அறிவது கிடையாது. இவர்கள் மார்க்கத்தை அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அதன் காரணமாக கணவனை விட தன்னை உயர்வாக மதித்து கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே அவர்கள் அலட்சியம் செய்து விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே, கணவனுக்கு செய்ய வேண்டிய உபசரணைகளிலே ஒரு பெண் அலட்சியம் செய்து கணவனுடைய மன வருத்தத்தை சம்பாதித்துக் கொண்டால், கணவனுடைய மன வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டால் அந்த பெண் ஒரு காலம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இது விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சு கொண்ட முஸ்லிம் பெண்மணிகள் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய தொழுகைகள், தங்களுடைய நோன்புகள், தங்களுடைய ஜகாத், இன்னும் இன்ன பல வணக்கங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நிராகரிக்கப்படுவதற்கு கணவனை புறக்கணிப்பது காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை பார்த்து இவ்வளவு எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். நரகத்திலே பெண்கள் அதிகமாக நுழைவதற்கு காரணம் என்ன? தக்ஃபுருனல் அஷீர், உங்களுடைய கணவனுடன் நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், வத்துக்ஸிருனல் லன், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள். ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டால் உங்களுடைய கணவனோ, உங்களுடைய தந்தையோ, உங்களுடைய சகோதரனோ யாராக இருந்தாலும், யார் புறத்தில் இருந்தாவது உங்களுடைய மன வெறுப்புக்கு காரணமான ஒன்று நடந்துவிட்டால், நீங்கள் மனம் விரும்பாத ஒன்றை அவர்கள் செய்துவிட்டால் உடனடியாக சபித்து விடுகின்றீர்கள். இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் நரகத்திலே அதிகமாக நுழைவதற்கு காரணம். அன்பிற்குரியவர்களே, எப்படி இறை நம்பிக்கை சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக இருக்கின்றதோ, அல்லாஹுவை நம்புவது தௌஹீத் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு காரணமாக இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, கடமையான வணக்க வழிபாடுகளை செய்ததற்கு பிறகும் நாம் பல தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும், ஹராமான விஷயங்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த பாவத்தின் காரணமாக அழிக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறப்பட்டது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதுவும் சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, இந்த ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், துதுக்கரு அன் சலாத்திஹா வசியாமிஹா வக்கியாமிஹா, அந்த பெண்ணுடைய தொழுகையை பற்றி மக்கள் உயர்வாக பேசுகிறார்கள், அந்த பெண்களுடைய நோன்பை பற்றி மக்கள் உயர்வாக பேசுகின்றார்கள், இரவு தொழுகையை பற்றி உயர்வாக பேசுகின்றார்கள். வலாகின்னஹா துதி ஜீரானஹா, ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தருகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய சொல்லுக்கு மாற்றம் இல்லையோ, யாருடைய சொல்லுக்கு மாற்றம் இல்லையோ அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார் லா கைர ஃபீஹா, அவள் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்திலே செல்லுவாள் என்பதாக. அல்லாஹுக்குவர் பாருங்கள், தொழுகை, நோன்பு, இரவு வணக்க வழிபாடுகள் எல்லாம் அண்டை வீட்டார்களுக்கு செய்த தொந்தரவின் காரணமாக பாழாக்கப்பட்டு